அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மிக முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வினாக்கள் பார்க்கலாம். அதற்கு முன் 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து இடம்பெற்றுள்ள திருக்குறள் என்ற பார்ப்போம். இந்த திருக்குறள் நடுவுநிலைமை அதிகாரத்திலிருந்து வந்துள்ளது. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கணி. பொருள் என்னென்ன, தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருட்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும். இந்த திருக்குறள் பயின்ற ஒரு மணி ஓமை அணி. வாங்க முதல் வினாம். அரசியலமைப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? அரசியலமைப்பு தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன் ஏ ஜனவரி 26, ஆப்ஷன் பி ஆகஸ்ட் 15, ஆப்ஷன் சி நவம்பர் 26, ஆப்ஷன் டி டிசம்பர் 9. சரியான பதில் ஆப்ஷன் சி நவம்பர் 26. இரண்டாவதுனா, அரசியலமைப்பு சட்டத்தை எந்த ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது? அரசியலமைப்பு சட்டத்தை எந்த ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது? ஆப்ஷன் ஏ 1946, ஆப்ஷன் பி 1950, ஆப்ஷன் சி 1947, ஆப்ஷன் டி 1949. சரியான பதில் ஆப்ஷன் டி 1949. அது நவம்பர் 26 1949 ஆண்டுதான் அரசியலமைப்பு சட்டத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. அந்த தினத்தை தான் அரசியலமைப்பு தினமாக நாம் கொண்டாடுகிறோம். ஓகே, மூன்றாவதுனா, கீழ்கண்ட எது அடிப்படை உரிமை அல்ல? ஆப்ஷன் ஏ சுதந்திர உரிமை, ஆப்ஷன் பி சமத்துவ உரிமை, ஆப்ஷன் சி ஓட்டுரிமை, ஆப்ஷன் டி கல்வி பெறும் உரிமை. சரியான பதில் ஆப்ஷன் சி ஓட்டுரிமை. இது வந்து அடிப்படை உரிமை அல்ல, மற்ற மூணும் அடிப்படை உரிமை. நான்காவதுனா, கீழ்கண்டவற்றில் எது அடிப்படை உரிமையாகும்? ஆப்ஷன் ஏ பொது சொத்துக்களை பாதுகாத்தல், ஆப்ஷன் பி இயற்கையை பாதுகாத்தல், ஆப்ஷன் சி சட்டத்தீர்வு பெறும் உரிமை, ஆப்ஷன் டி பாரம்பரியத்தை காப்பது. சரியான பதில் ஆப்ஷன் சி சட்டத்தீர்வு பெறும் உரிமை. இது மட்டும்தான் அடிப்படை உரிமையாகும். ஐந்தாவதுனா, கீழ்காணும் வரிசையில் முகவரி பற்றி சரியான தொடர் எது? ஆப்ஷன் ஏ குடியரசு, ஜனநாயக, சமய சார்பற்ற, சமதர்ம இறையாண்மை, ஆப்ஷன் பி இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற, குடியரசு, ஜனநாயகம், ஆப்ஷன் சி இறையாண்மை, குடியரசு, சமதார்பற்ற, மத சமதர்ம, ஜனநாயகம், ஆப்ஷன் டி இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு. சரியான பதில் என்ன? ஆப்ஷன் டி. கீழ்காண வரிசையில் முகவரி பற்றி சரியான தொடர்னா இந்தியா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு பத்தி இந்த இதுதான் முகவரி தான் கூறும். ஆறாவதுனா, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ஒரு முறை, ஆப்ஷன் பி இருமுறை, ஆப்ஷன் சி மூன்று முறை, ஆப்ஷன் டி எப்பொழுதும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஒரு முறை. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. ஏழாவதுனா, ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? ஆப்ஷன் ஏ வம்சாவளி, ஆப்ஷன் பி பதிவு செய்தல், ஆப்ஷன் சி இயல்பு குடியுரிமை, ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். சரியான பதில் ஆப்ஷன் சி இயல்பு குடியுரிமை. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் அதாவது இயல்பு உரிமை குடியுரிமை மூலம் நம்ம இந்திய குடியுரிமை பெற முடியும். எட்டாவதுனா, மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. ஆப்ஷன் ஏ சமத்துவ உரிமை, ஆப்ஷன் பி சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ஆப்ஷன் சி சொத்துரிமை, ஆப்ஷன் டி கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. சரியான பதில் ஆப்ஷன் சி சொத்துரிமை. மற்ற அனைத்தும் அடிப்படை உரிமை. இது வந்து சொத்துரிமை கிடையாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் சொத்துரிமை இருந்துச்சு, அப்புறம் சொத்துரிமை வந்து 300A மாத்திட்டாங்க. ஒன்பதாவதுனா, பின் வருவற்றுள் எந்த உரிமை டாக்டர் பி ஆர் அம்பேத்கரால் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? கீழ்கண்ட எந்த உரிமை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ சமய உரிமை, ஆப்ஷன் பி சமத்துவ உரிமை, ஆப்ஷன் சி அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை, ஆப்ஷன் டி சொத்து உரிமை. சரியான பதில் ஆப்ஷன் சி அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. Article 32. பத்தாவதுனா, அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும்? ஆப்ஷன் ஏ உச்ச நீதிமன்றம் விரும்பினால், ஆப்ஷன் பி பிரதம மந்திரியின் ஆணையினால், ஆப்ஷன் சி தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையால், ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். சரியான பதில் ஆப்ஷன் சி தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அடிப்படை உரிமை நிறுத்தி வைக்கப்படலாம். பதினோராவதுனா, நமது அடிப்படை கடமைகள் டேஸ் இடமிருந்து
பெற்றோம், நமது அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து நாம் பெற்றோம்? ஆப்ஷன் ஏ அமெரிக்க அரசியலமைப்பு, ஆப்ஷன் பி கனடா அரசியலமைப்பு, ஆப்ஷன் சி ரஷ்ய அரசியலமைப்பு, ஆப்ஷன் டி ஐரிஷ் அரசியலமைப்பு. சரியான பதில் ஆப்ஷன் சி ரஷ்ய அரசியலமைப்பு. நமது அடிப்படை கடமை ரஷ்ய அரசியலமைப்பிலிருந்து பெற்றுள்ளோம். 12வது நாம் எந்த பிரிவில் கீழ் நிதிநிலை அவசர நிலை அறிவிக்க முடியும்? கீழ்கண்ட எந்த சட்டப்பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலை அறிவிக்க முடியும்? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 352, ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 356, ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 360, ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 368. சரியான பதில் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 360. ஆர்டிகல் 360 என்ன சொல்லுதுன்னா நிதிநிலை அவசர நிலையை குறிக்கிறது. அதே போல சட்டப்பிரிவு 352 என்னன்னா தேசிய அவசர நிலை, சட்டப்பிரிவு 356 வந்து மாநில அவசர நிலை, சட்டப்பிரிவு 360 வந்து நிதிநிலை அவசர நிலை. ஓகே, அடுத்தது 13வதுன்னா எந்த குழுக்கள் அதாவது கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தது? எந்த குழு மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? ஒன்று சர்க்கரை குழு, ரெண்டு ராஜமன்னர் குழு, மூணு எம்என் வெங்கடாச்சலைய குழு. சரியான பதில் பார்த்தலாம் ஆப்ஷன் பி 1, 2. சர்க்காரிய குழுவும் ராஜபன்னர் குழுவும் மத்திய மாநில உறவுகளை பற்றி பரிந்துரை செய்தது. 14வதுனா இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார்? இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர், ஆப்ஷன் பி வி டி கிருஷ்ணமாச்சாரி, ஆப்ஷன் சி டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் டி ஹெச் சி முகர்ஜி. சரியான பதில் ஆப்ஷன் ஏ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். 15வதுனா சட்டத்திற்கு புறம்பாக மக்கள் கைது செய்யப்படுவதிலிருந்து டேஸ் பாதுகாக்கிறது? ஆப்ஷன் ஏ கட்டண நீதி பேராணை, ஆப்ஷன் பி ஆட்கொணர் நீதி பேராணை, ஆப்ஷன் சி தடையுறுத்து நீதி பேராணை, ஆப்ஷன் டி தடை மாற்று நீதி பேராணை. சரியான பதில் ஆப்ஷன் பி சட்டத்திற்கு புறம்பாக மக்கள் கைது செய்யப்படுவதிலிருந்து ஆட்கொணர் நீதி பேராணை பாதுகாக்கிறது. 16வதுனா குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகள் ஆணைகள் டேஸால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகள் ஆணைகள் கீழ்கண்ட எதன் ஒன்றால் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? ஆப்ஷன் ஏ உயர்நீதிமன்றம், ஆப்ஷன் பி சட்டமன்றம், ஆப்ஷன் சி உச்சநீதிமன்றம், ஆப்ஷன் டி பாராளுமன்றம். சரியான பதில் ஆப்ஷன் டி பாராளுமன்றம். 17வதுனா டேஸ் பிரிவு கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமைகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ 21A, ஆப்ஷன் பி 32, ஆப்ஷன் சி 352, ஆப்ஷன் டி 336. சரியான பதில் ஆர்டிகல் 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமைகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டது. இது 86வது சட்டத்திட்டம் 2002 கொண்டு வரப்பட்டது. 18வதுனா டேஸ் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொதுப்பட்டியல் உள்ள துறைகளில் சட்டம் இயற்றும் அதிகாரம் உள்ளது. டேஸ் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொதுப்பட்டியில் உள்ள துறைகளில் சட்டம் இயற்றும் அதிகாரம் உள்ளது. ஆப்ஷன் ஏ பாராளுமன்றம், ஆப்ஷன் பி உச்சநீதிமன்றம், ஆப்ஷன் சி உயர்நீதிமன்றம், ஆப்ஷன் டி மாநில அரசு. சரியான பதில் ஆப்ஷன் ஏ பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொதுப்பட்டியில் உள்ள துறைகளில் சட்டம் இயற்ற அதிகாரம் உள்ளது. 19வதுனா முதல் மொழிக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? முதல் மொழிக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1947, ஆப்ஷன் பி 1955, ஆப்ஷன் சி 1950, ஆப்ஷன் டி 1952. சரியான பதில் ஆப்ஷன் பி 1955. முதல் மொழிக்குழு 1955 ஆண்டு அமைக்கப்பட்டது. 20வதுனா இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? ஆப்ஷன் ஏ 16, ஆப்ஷன் பி 19, ஆப்ஷன் சி 20, ஆப்ஷன் டி 22. சரியான பதில் ஆப்ஷன் டி 22. மொழிகள் பற்றி 8வது அட்டவணை கூறுகிறது, அதே போல 17வது பகுதி கூறுகிறது. நண்பர்களே, இன்று நாம்